Iran declares war. Israel declares death for Iran. Hi, hello friends. நான் உங்க SKA பேசுறேன். நேற்று இரவு ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு முன்னாடியே நாம நம்ம வீடியோல ஈரான் இஸ்ரேலை தாக்க போவதாக சொல்லியிருந்தோம். அதற்கான காரணத்தையும் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 200 ஏவுகணைகள், சாதாரண ஏவுகணைகளே கிடையாது, மாறாக பேலிஸ்டிக் ஏவுகணைகளை நேற்று இரவு 10-11 மணி அளவில் ஈரான் தாக்கியிருந்தது. முதல் முறையாக ஈரான் ஒரு சில ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் கூட பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ஒரு சில பெரிய பாதிப்புகள் உள்ளதாகவும், ஏன்னா ஒரு சில ஏர்பேசஸ் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஏர்பேசஸ் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் அயன்டோம் முடிந்த அளவுக்கு 200 ஏவுகணைகளில் ஒரு சில ஏவுகணைகளை இன்டர்செப்ட் செய்து முறியடித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் மிலிட்டரி உலகில் இது ஒரு அட் அ டிஃபீட் அண்ட் கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஃபார் ஈரான் என்று சொல்லப்படுகிறது. இன்டர்நேஷனல் ஆர்சனல் எண்ணிக்கை முறைப்படி ஆல்மோஸ்ட் 8,000 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஈரானிடம் உள்ளது. அதில் ஏற்கனவே ஒரு 700 மிசைல்ஸ் பயன்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் இதுவரையிலும் ஒரு இஸ்ரேல் குடிமகனின் உயிரையும் ஈரானின் ஏவுகணைகளால் தொட முடியவில்லை. அட்லீஸ்ட் 1 சோல்ஜர் ஃப்ரம் இஸ்ரேல் நோ. இஸ்ரேலின் டிஃபென்ஸ் பாதுகாப்பு அமைப்பு உலகத்தின் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. வெறும் ஆயுத சம்பந்தப்பட்ட பாதுகாப்பை பற்றி நான் பேசவில்லை, சொல்லவில்லை. மாறாக சொபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜிக்கல் மார்வலஸ், ஹைலி அட்வான்ஸ்டு ரேடார்ஸ், த ஸ்ட்ராங்கஸ்ட் மிசைல் பங்கர்ஸ் அண்ட் ஷெல்டர்ஸ், 1 கோடி மக்கள் தொகை, 10 மில்லியன் பாப்புலேஷன், ஒவ்வொரு குடிமகனையும் பாதுகாக்கும் அளவுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் மிசைல் ஷெல்டர்ஸ் அண்ட் பங்கர்ஸ், ஒவ்வொரு ஏர்போர்ட்டிலும் மிசைல் ஷெல்டர்ஸ். ஈரான் அவனிடம் இருப்பதிலேயே பெஸ்ட் ட்ரோன்ஸ் அண்ட் பெஸ்ட் பேலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுறான். ஆனா அது இஸ்ரேல் மண்ணில் விழுவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பே சைரன் அடிக்க ஆரம்பிக்குது. இஸ்ரேல் ஏர்ஸ்பேஸ் இஸ்ரேல் வானத்தை தொடுவதற்கு 15 அல்லது 20 நிமிடங்களுக்கு முன்பே இஸ்ரேலின் எல்லா ரேடார்களும் அந்த ஏவுகணைகளை டிடெக்ட் செய்யுது. அது மட்டுமல்ல, இஸ்ரேல் நாட்டின் பப்ளிக் மாதிரி மோஸ்ட் டிசிப்ளின் காமன் சிட்டிசன்ஸ் உலகத்துல கிடையவே கிடையாது. அரசு அல்லது மிலிட்டரி இன்ஸ்ட்ரக்ட் செய்யும் போது அல்லது சைரன் அடிக்கும் போது ஏவுகணைகள் வருது, பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் ஷெல்டருக்குள் பாதுகாப்பாக போகக்கூடிய அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி அண்ட் கோஆர்டினேஷனை நீங்க பார்ப்பதற்கு அதுவே ஒரு அழகு. இதுதான் இஸ்ரேல் ராணுவத்தின் மிகப்பெரிய ஒரு சக்தி. 200 ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் 10-15 நிமிடங்களுக்குள் இஸ்ரேல் நாட்டுக்குள் விழுது, ஆனா ஒரு கேஷுவாலிட்டி கூட கிடையாது. இதை பயன்படுத்தியே இஸ்ரேல் எந்த திட்டத்தை வேண்டுமானாலும் செய்யலாம். அதற்காக இஸ்ரேலை எதுவுமே செய்ய முடியாது என்று நான் சொல்லவில்லை. ஆல்மோஸ்ட் 200 பேலிஸ்டிக் மிசைல் பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்துவிட்டு இஸ்ரேல் பதிலடி கொடுப்பதற்கு முன்பே ஈரானின் சுப்ரீம் லீடர் காமினி அவரிடம் இருக்கும் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உலகத்திற்கு காட்டக்கூடிய வகையில் இந்த படத்தை ட்வீட் செய்கிறார். தாக்குதல் நடந்த அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அமெரிக்கா வெளியிட்ட ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டது, ஈரானின் தாக்குதல் அட்டர் வேஸ்ட் என்றும் கம்ப்ளீட்லி இன்எஃபெக்டிவ் என்றும் சொல்லப்பட்டது. உடனடியாக காமினி இந்த ட்வீட் செய்கிறார். அது மட்டுமல்ல, கடவுளின் பெயரால் ஈரானுக்கு வெற்றி அருகில் உள்ளது அப்படின்னு சொல்றார். உடனடியாக இஸ்ரேல் படைத்தலைவர், இஸ்ரேலின் அட்டாக் கொடூரமாக இருக்கும் என்றும், எப்ப எந்த நேரம் எங்க என்ற விவரம் தாக்குதல் நடக்கும் போது தெரியும் என்று செய்தி வெளியிட்டுள்ளார். ஜெர்மனி, பிரிட்டன், அமெரிக்கா எல்லாருமே ஈரானுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை வெளியிட்டுள்ளார்கள். ரஷ்யா, சைனா, இந்தியா இந்த 3 நாடுகள் தவிர எல்லாருமே ஈரானை கண்டித்து விட்டார். நாம சந்தேகப்பட்ட UK பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் கூட இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகுவை அழைத்து இஸ்ரேலை யாருமே அசைக்க முடியாது என்றும் ஈரானுக்கு பதிலடி உண்டு என்றும் சொல்லியுள்ளதாக தகவல்கள் இருக்கு. பைடன் சற்று ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு. இஸ்ரேலை தாக்கிய ஈரானுக்கு எல்லா விதத்திலும் ஆபத்து உண்டு. இஸ்ரேலுக்கு அந்த 200 ஏவுகணைகளால் ஆபத்து உண்டோ இல்லையோ, ஆனா ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடி ஈரான் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்க போகுது அப்படின்னு பைடன், ஹாரிஸ், உலக அளவில் உள்ள முக்கியமாக மேற்கத்திய நாடுகளில் உள்ள எல்லா தலைவர்களுமே ஈரானுக்கு வருது மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எடுத்துக்காதீங்க. ஆனா நத்தன்யாகு என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? யோவப் கேலண்ட் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டரும் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஈரான் மிகப்பெரிய ஒரு தவறை செய்து விட்டது. வரலாற்றில் இப்படி ஒரு தவறை ஈரான்
இஸ்ரேலுக்கு எதிராக செய்ததே கிடையாது. ஏங்க, இதுவரைக்கும் வரலாற்றில் ஈரான் ஆங்காங்கே சின்ன 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 தவறுகளுக்காக இஸ்ரேல் ஈரானை இதுவரைக்கும் எப்படி தண்டிச்சிருக்கு தெரியுமா? நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க. இதுவரைக்கும் ஈரானால் இஸ்ரேலுக்கு எந்த ஆபத்தாவது ஒரு ஆபத்து வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. 300 ஏவுகணைகள் ஏப்ரல் மாதத்தில் ஏவப்பட்டது, ஒரு குண்டூசிக்கு கூட ஆபத்து கிடையாது. இப்போ 200 ஏவுகணைகள், அதுவும் இன்க்ளூடிங் பேலிஸ்டிக் பிளஸ் ஹைப்பர்சானிக் ஏவுகணை ஏவப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ட்விட்டர்லையும் மற்ற சோசியல் மீடியா மற்றும் ஊடகங்களில் ஈரானுடைய ஏவுகணைகள் கீழே விழக்கூடிய படங்களை பார்த்தா தெரியும், ஒரு சில ஏவுகணைகள் உண்மையிலேயே இஸ்ரேல் மண்ணுக்குள் விழுந்து பெரிய தாக்குதலை செய்வது போல காட்டப்படுகிறது. வீடியோக்கள் இருக்கு. ஆனா ஒரு பள்ளிக்கூடம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது போக ஒரு சோல்ஜரோ ஒரு சாதாரண மனிதனோ ஒரு காமன் சிட்டிசனோ ஒரு நபருக்கு கூட எந்த ஆபத்தும் கிடையாது. இரண்டு பேருக்கு சிறிதாக காயம் ஏற்பட்டதாகவும் ஆனா ஒரு பாலஸ்தீனிய பொதுமகன் குடிமகன் இறந்ததாக சொல்லப்படுகிறது. அதனுடைய அந்த டெபரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது விழுந்து ஒரு பாலஸ்தீன குடிமகன் இறந்திருக்கிறான். அவன் யாருக்காக ஏவுகணையை ஏவுனானோ அவங்களில் ஒருத்தர் செத்துருக்கிறானே தவிர இஸ்ரேலில் யாருமே சாகலை. ஓகே, அமெரிக்கா சொல்லுது இஸ்ரேலோடு ஒன்றாக இணைந்து வேலை செஞ்சு சிவியர் கான்சிக்வன்ஸ், ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது. 180 மிசைல் ஏவுகணைகளை ஏவிய ஈரானுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு. ஆனால் உடனடியாக கேலண்டும் அமெரிக்காவின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஸ்டினும் ரெண்டு பேரும் பேசுறாங்க. பேசி அடுத்த ஸ்டெப் உடனடியாக எடுக்கப்படும். எப்ப எங்க எப்படி தாக்குவோம் இப்ப சொல்ல மாட்டோம், தாக்கும்போது தெரியும் அப்படின்னு அமெரிக்காவின் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் மொத்த உலகத்துக்கே ஒரு இன்விடேஷன் கொடுத்திருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுமே ஈரானை கண்டம் பண்ணணும், ஏன்னா திஸ் இஸ் பிரேசன் அண்ட் அன்அக்செப்டபிள் அட்டாக் அப்படின்னு. இப்போ பிரசிடண்டாக போட்டியிடக்கூடிய ஹாரி சொல்றாங்க, அவங்க பிரசிடண்ட் ஆவாங்களோ ஆக மாட்டாங்களோ அது அப்புறம், ஆனா சொல்றாங்க ஈரான் இஸ் இன் அ செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் மோட், ஏற்கனவே அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, இவன் போய் இஸ்ரேலை தாக்குவது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா அப்படின்னு. ஆனா ஈரானுடைய பிரசிடென்ட், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் காமினினி பாலஸ்தீன் முழுவதுமாக செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது, ஹமாஸ் மிகப்பெரிய செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது, இதே இந்த லெபனன்ல துப்பாக்கிகள் வெடித்து செலிப்ரேஷன் பண்ணதாக சொல்லப்படுது, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. ஈரானுடைய பிரசிடென்ட் சொல்றாரு இட்ஸ் அ வெரி டிசிசிவ் ரெஸ்பான்ஸ் இஸ்ரேலுக்கு, இஸ்ரேலுடைய அக்ரஷனுக்கு, இஸ்ரேலுடைய கோபத்துக்கு இது தேவையான ஒரு பதிலடி அப்படின்னு ஈரான் சொல்லுது. அமெரிக்காவுடைய டிஸ்ட்ராயர்ஸ் கடல்ல கடந்த கப்பல்கள் அதிகமான ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. ஜோர்தானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸை வந்து ஈரானின் மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. இஸ்ரேலுடைய அதிகமான டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்க்ளூடிங் அயன்டோம் அதிகமான மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு சில ஏவுகணைகள் லேண்ட் ஆகியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு சில வீடியோக்கள் இன்றைக்கு வைரல் ஆகியிருக்கு. ஈரான் முழுவதுமாக உள்ள கேஸ் ஸ்டேஷனில் வாகனங்கள், முக்கியமாக கார்ஸ் ஃபோர் வீலர்ஸ் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு கியூவில் இருக்கு. ஏன் தெரியுமா? ஈரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரிந்து விட்டது இஸ்ரேல் ஈரானில் இருக்கக்கூடிய எல்லா கேஸ் ஸ்டேஷன், எல்லா ஆயில் ரிசர்வாயர்ஸ் எல்லாத்தையும் அழிக்க போறான் அப்படின்னு. ஈரான் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இஸ்ரேல் அழித்து விடுவான் அப்படின்ற உள்ள சந்தேகத்துல பல கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு ஈரான் முழுவதுமாக உள்ள கேஸ் ஸ்டேஷன் பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ்ல கார் மற்ற ஃபோர் வீலர்ஸ் அப்படின்னு வரிசையில் நிற்கிறானு. அமெரிக்கா திருப்பி திருப்பி சொல்லுது there will be severe consequences for Iran's attack. We will work with Israel to make that case. காமினி சொல்றாரு நீ பதிலடி கொடுத்தேனா இன்னும் ஒரு பெரிய ஸ்ட்ராங் அண்ட் பெயின்ஃபுல் அட்டாக் இஸ்ரேலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் இஸ் ஆன் அ பாரோடு டைம், இங்கிலீஷில் பாரோடு டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் வாங்கிய காலத்தில் தான் இப்போ ஈரான் பொழைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இஸ்ரேலுக்கு முதல்ல கொடுத்த அந்த தாக்குதல், 300 ஏவுகணைகள் பயன்படுத்தி ட்ரோன் பயன்படுத்தி ஈரான் செஞ்ச தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்காத ஒரே ஒரு காரணம் அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகள். நீங்கள் ஹமாஸோட பிஸியாக இருக்கிறீங்க, காசாவில் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு, ஹெசபல்லா தொடர்ந்து தாக்குதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ஹவுதி தொடர்ந்து தாக்குதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ஹெசபல்லாவும் காமினியும் ரெண்டு பேரும் பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணி பல திசைகளிலிருந்து தாக்குதல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்கறது சரியாகாது அப்படின்னு இப்போ ஹெசபல்லாவை போட்டாச்சு. மொத்த ஹெசபல்லாவின் கமாண்டர்ஸ் 25-30 அதிகமான பெரிய பெரிய கமாண்டர்ஸ் இன்க்ளூடிங் த லீடர்ஷிப் நசரல்லா எல்லாவரையும் போட்டாச்சு. இப்போ
ஒரு மாரல் சப்போர்ட் இல்லாம ஹெசபல்லா திணறி திக்குமுக்காடி நிற்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் போய் ஈரான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணது மிகப்பெரிய தவறு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நத்தனியாக சொல்றாரு வரலாற்றில் செய்யாத தவறை ஈரான் செஞ்சிடுச்சு, இனிமே தான் இருக்கு உனக்கு ஆட்டம் அப்படின்னு. அவனுடைய மிசைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அவனுடைய நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அவனுடைய ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மூணுமே காலியாகிட்டு பாருங்க. இதுவரைக்கும் ஈரான் வரலாற்றில் கஷ்டப்படாத அளவுக்கு கஷ்டப்பட போகுது. அதுக்காக நான் சொல்லலை இஸ்ரேலுக்கு ஆபத்து வராது, இஸ்ரேலுக்கு இழப்புகள் வராது அப்படின்னு சொல்லலை. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு போராக போகுது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து செய்ய போகிற தாக்குதல் ஈரான் இதுவரை வரலாற்றில் பார்க்காத தாக்குதலாக இருக்கும். இந்த மூணு விஷயமும் நான் சொன்னது, இந்த ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மிசைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மூணுமே காலியாகிடுப்பாருங்க. இதை செய்யறதுல ஈரான்ல யார் யாருக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும். பெரிய பெரிய பங்கர்ஸ், 30-40 மீட்டருக்கு கீழே இரு நசுரலா இருந்த பங்கர்ஸையே பங்கர் பஸ்டிங் பாம்ப் பயன்படுத்தி 800 கிலோ 5,000 பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் 800 கிலோ வெடிமருந்துன்னு சொல்லப்படுது, இன்னொரு பக்கம் 5,000 பவுண்ட் வெடிமருந்து அப்படின்னு சொல்லப்படுது. அது தாக்கி அழித்து விட்டார்கள். கமினி எம்மாத்திரம், ஈரான்ல அப்படி எந்த பங்கர்ல அவர் இருந்துட முடியும் சொல்லுங்க. எனவே தான் சொல்றேன், ஈரான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டது. இட்ஸ் ஆன் அ பாரோடு டைம். கடன் வாங்கிய பொழுதில் இருக்கக்கூடிய கமினி ஈரான், ஈரான்ல இருக்கக்கூடிய மற்ற சோல்ஜர்ஸ் அல்லது அதிபர்கள் யாரை வேணும்னாலும் வச்சுக்கோங்க, மிகப்பெரிய போர் வெடிக்க போகுது. லெபனனுக்குள்ளாடி இஸ்ரேல் படை புகுந்தாச்சு, இது மிகப்பெரிய ஒரு போராக போகுது. இந்த மேற்கத்திய நாடுகள் இந்த ஈரானுடைய தாக்குதலுக்கு கொடுத்திருக்கிற ரியாக்ஷன் பதிலடியை நீங்க பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரியாக்ஷனாக இருக்கு. ஈரான பெரிய அளவுல கண்டம் பண்ணியிருக்கிறானுங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. முடிந்த அளவுக்கு நம்ம இதை தொடர்ந்து கவர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரொம்ப முக்கியமான வீடியோ, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். மை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ சோ மச் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.